பாலில் பித்த வடிப்ப அவ்வளவு இதுவா இருக்குல்ல. இதுக்கு வந்து பித்த வடிப்பு வெடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு கொஞ்சம் பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம், இதெல்லாம் நறுக்கி கொஞ்சம் லைட்டாக மிதமான சூடு சுடு தண்ணியில் லைட்டாக காலை உள்ள வச்சு இது பண்ணணும். கொஞ்சம் நேரம் இது பண்ணணும், கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். இந்த உப்பு தலை வச்சு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி கொஞ்சம் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அப்புறம் மருந்து போட்டோம்னா கொஞ்சம் சரியாக வந்துடும். இது வந்து கண்டுதான், அது கொஞ்சம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் அந்த டெட் செல் பூரா வந்து இதாயிரும், வந்துடும். வந்ததுக்கப்புறம் மருந்து போட்டோம்னா சீக்கிரம் குயிக்காக அந்த பித்த வடிப்பு மாறும். இப்போ கொஞ்சம் முதல்ல பார்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கா, அது மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு கை மருந்தாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது கேண்டிலும் தேங்காய் எண்ணெயும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை உருக்குறதுக்கு கொஞ்சோண்டு சுடு தண்ணிக்கல இதை அப்படி வைக்கணும் வைக்கணும். பாருங்கள் உருகுது உருகுது உருகுச்சு, சுத்தமாக உருகின உடனே இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும். பாருங்க வெளியில் எடுத்துக்குவோம், கொஞ்சம் ஆட் பண்ணணும், நல்லா கலக்கி விடணும். மெல்ட் ஆகி இது கெட்டி ஆயிடுச்சு, பாருங்க கெட்டி ஆயிடுச்சு, இதே கெட்டி ஆயிடுச்சு. இது வேஸ்லின் மாதிரி தான் பயன்படுது. வேஸ்லின் இருந்தால் வேஸ்லின் போடுங்க, இல்லைன்னா உங்களால் இது தயாரிக்க முடிஞ்சால் தயார் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கையிலே போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டக்குன்னு காலில் ஒட்டுது, அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் வலியெல்லாம் உடனே கொஞ்சம் எனக்கு கேட்டுருச்சு, எனக்கு கால் வலி இருந்தது, இப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த இதெல்லாம் போட்டு தேய்ச்ச உடனே வலிக்கலை எனக்கு. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.